நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்புறம் இந்த மாதம் மடியில் வந்து அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8க்கு வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், 9ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வேஷன் ஆகி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ட் இந்த மாதம் வந்துடும். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஒரு சிலருக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம், குறிப்பாக நகை, ஜுவல்ஸு, இப்போ நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்கு. அதோட இந்த மாதம் உங்களுக்கு மூணு சரி உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் முயற்சி ஸ்தானங்களில் தீவிரமாக இருக்கணும். காரணம் என்ன, சனியினாலே சோம்பேறித்தனம். ஸோ நாளைக்கு என்பதை எதையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இப்போயே அதை அதெல்லாம் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு வெற்றி வந்து நீங்கள் சீக்கிரமாக அதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்துல சனி உங்களை பற்றிய ஒரு தேவையில்லாத ஒரு வீண் வதந்தி தெய்வமே இந்த மாதம் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேகமாக எதையும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட பிற்காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மிக பெரிய லெவலில் அது நற்பலனாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில புதிய விஷயங்களை நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இந்த மாதம் இருக்க முடியும். உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், கோச்சாரத்தில். ஸோ 4ஆம் இடம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் அக்ரிகல்ச்சரில் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு சம்பாத்தியம், விவசாயத்தில் அறுவடை இதெல்லாமே இருந்துகிட்ருக்குது. அதோட ஒரு சிலருக்கு ரொம்ப நாள ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் இல்லாமல் இருக்குது அல்லது விற்காமல் இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, அது ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு, நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் ஒரு சிலருக்கு உருவாகும். அதோட 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பொருட்கள் விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே இந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக 5ஆம் அதிபதி குரு உங்களுக்கு நாளில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவாயிரும். ஸோ நீங்களே உங்களை என்தூசியஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எதுலையுமே நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் பிரச்சனை, ஸ்ட்ரகிள், போராட்டம் ஒரு சிலருக்கு உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ லவ் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு முதல்ல 8ல இருக்கார், அப்புறம் 9ல இருக்கார்,
ஆறாம் இடம் கரியர். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்க்குற வேலையை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க, வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதிங்க. வேறு வேலை இப்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் வரைக்கும் இல்லை, அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை பொறுமையாக பார்த்துட்டுருங்க, நிதானமாக இருங்க. வேறு வேலைகளை முயற்சி பண்ணுறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ தேவையில்லாமல் இந்த மாதம் யார்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம், இல்லைன்னா தேவையில்லாமல் பின்னாடி பிற்காலத்தில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. லோன் வாங்கினாலும் அது சீக்கிரமாக அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மியாக இருந்துகிட்ருக்குது. அதோடு உங்களுடைய ஹெல்த்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டில் இருக்கிறாரு, ஆறாம் இடம் நோய், எட்டாம் இடம் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அந்த கிழமை வச்சுக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் ராகு, நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் இருந்தால் கூட பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிரான்ச்சஸில் உங்கள் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுடைய சொந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் மட்டுமே அதை பற்றி நம்ம அடுத்து யோசிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டுருங்க. உங்களுடைய எட்டாம் இடத்துல ஆரம்பத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ உங்கள் லக்னாதிபதியே ராசியாதிபதியே எட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாமல் யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. அது மட்டும் இல்லை, சூருட்டும் போடாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க, குறிப்பாக கவர்மெண்ட்டை டேக்ஸ் பேயபிள் இருந்தால் அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் எட்டில் இருந்தால் கூட இந்த செவ்வாய் பகவான் பின்னாடி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம். ஒரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள், இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம், போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ அதனால் தெய்வ அனுகூலத்தை அதிகமாக கூட்டுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்க வழியாக வருமானம் இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதோட குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு சம் ஆப்ஸ்டக்கல்ஸ், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய ராசியிலே கேது பகவான் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனை, போராட்டம் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. பட் ஃபைனான்சியல் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பணவரவு, பொருள் வருவாக கொடுப்பார். ஒரு சிலருக்கு அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும், அல்லது வில் மூலமாக எதுவும் ப்ராப்பர்ட்டி வர்றது, அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி எதுவும் பணங்கள் வர வேண்டியது இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலங்களாக இருந்தால் கூட தெய்வ அனுகூலத்தை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மாதத்தின் மத்தியத்தில் அப்புறம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு நட்பு வட்டம் உருவாகும். அந்த நட்பு வட்டத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்கள் இந்த மாதம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. முதலே சொன்னது மாதிரி நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த தொழிலில் ஓரளவுக்கு லாபம், வருமானம், ஓரளவுக்கு நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இந்த மாதிரி இருக்குது. எல்லாத்திற்கும் மேலே நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, அல்லது டிஜிட்டலில் இருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டிகிற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும். மாதம் மத்தியமாக வரைக்கும் கொஞ்சம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு போவாங்க. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் அதிகமாக பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் கூடும். நன்றி, வணக்கம்.